ஓகே கேஸ் நான் ஜார்ஜ் மறுக்கு ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த இந்த போக்கிமான் ஸ்கார்லெட் சாரி போக்கிமான் ஷீல்டோட பார்ட் 8 கேம் பிளே. ஸோ இதுக்கு மணி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாம வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் சேனல் புதுசாக நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் ஷேர்ன்றது தேவைப்படுது. ஸோ மறந்துடாமல் வந்து எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா வந்து மைலோ ஐ மீன் கிராஸ் டைப் ஜிம் லீடரை நம்ம ஃபைனலி வந்து டிஃபீட் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து ரூட் ஃபைவ்க்கு போனோம். ரூட் ஃபைவ் வந்து ரைட் சைடு தான் போகணுமா? ஓகே, ஸோ ரைட் சைடு தான் போகணும், இந்த வழியாக தான் போகணும். ஸோ நம்ம போக்கிமான்ஸை ஹீல் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட் ஃபைவ் நோக்கி நம்ம அடுத்த சிட்டிக்கு போகலாம். அப்படியே போகிற வழியில் போக்கிமான்லாம் இருந்தால் நல்லா நல்லா போக்கிமான் இருந்தால் ஸோ அதையும் பிடிச்சி போகலாம். ஏன்னா இப்போ நம்மளால் லெவல் 25 இருக்கிற போக்கிமான்ஸை ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ மறந்துடாம வந்து எல்லாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பீங்க. லைக் டார்கெட் 2K, ஸோ 2K ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லோரும் ஹீல் ஆகட்டும். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான போக்கிமான் எனக்கு தோணுது, பட் லாஸ்ட் அந்த நாய்க்குட்டி கூட மாற்றணும். பிக்கச்சி கிடச்சா பிக்கச்சி வச்சுருப்பேன், பட் பிக்கச்சி கிடைக்கல இந்த கேமில் தான் எனக்கு தெரிஞ்சு. மிக்க எல்லா கேம்லேயும் நான் எல்லா போக்கிமான் கேம்லேயும் பிக்கச்சி நான் எடுத்துட்டேன். நான் எடுக்காத ஒரே ஒரு கேம்னா ஷீல்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் லைட்டாக வருத்தமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறப்ப இங்கே கிடச்சிடும் நமக்கு. ஸோ இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போகிறேன்னா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான் போகிறேன். ஸோ ரூட் ஃபைவ், ஆ இதாங்க ரூட் ஃபைவ். எஸ், ஸோ ரூட் ஃபைவ் வழியாக வந்து ஐயோ அங்கே நிற்கிறாங்களே, சண்டை போடுறதுக்குனே நிற்கிறாங்க. அப்படியே போயிடுறா, போயிடு போயிடு, ஐயோ பார்த்துறாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, ஏய் நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட வந்துட்டானுங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரையுமே வந்து டிஃபீட் பண்ணணுமா? டபுள் பேட்டில் இது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூஸ் கேலியன் கேமராமேன் கேம். ஓகே, என்னன்னா பேர்லேயே கேம் வச்சு. ஓகே, இது எலக்ட்ரிக் டைப்பா? பட் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஆட்டோ டைப் வச்சுருந்தோம், லெவல் 18ங்க. உண்மையாட ஐயோ, நம்ம வந்து ட்ரிஸ்லி டே டே, இதே ஏன்டா இருக்கிற. ஓகே, நான் ட்ரிஸ்லி இறக்க போகிறேன். ஸோ ட்ரிஸ்லி வந்து எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது எலக்ட்ரிக் டைப்புன்றனால மேபி நம்ம வந்து ஆடிஷ் கூட எடுக்கலாம். எஸ், ஆடிஷ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ட்ரிஸ்லி ஆடி ஆடிஷ் எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் வாங்கப்பா, வந்துடுங்க. கோ ஆடிஷ், நீ வந்துரு. அடுத்தது குரோலித் வந்துரு. ஸோ அடுத்தது இவன் போ, டிசிலி போ, கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரிக் டைப்புக்கு மாசாக இருக்கும். ஸோ புரட்டி விட்டுலாம். ஸோ தண்டர் ஷாக் சொன்னல, ரெண்டுமே எலக்ட்ரிக் டைப் தான். ஐயோ ஓகே ஓகே, இதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். எப்படியே என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா? சார்ஜ் பீம் ஒன்றுமே ஆகாதுடா, அவன் தண்ணிடாடி, அவன் செடிடா, செடிக்கு போய் கரண்ட்டை பாஸ் பண்ணுறான் பாருங்க. மிஸ் செடியெலாம் வந்து எலக்ட்ரிக்கை பாஸ் பண்ணாது. ஸோ அதனால் நாட் வெரி எஃபெக்டிவ் தான். பட் ஆனால் நம்ம போடுற அட்டாக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே எஃபெக்டிவாக இருக்கும். தண்ணியில் கரண்ட் பட்டால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு எனக்கும் தெரில, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ரெண்டு பேருக்கும் ஏ குயிக் அட்டாக். ஓகே, போட்டுக்கோ. நாய்க்குட்டி இப்போ பாருங்கள், இந்தா வாட்டர் பால்ஸ் வாங்கிக்கோ. எவ்வளோ போதி என் கால்குலேஷன் கரெக்டாக? எஸ், என் கால்குலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. மெகா ட்ரெயின் உறிஞ்சு போடு. ஆ வேற லெவல்ரா, நல்லா டீசெண்டாக போகுது. அவ்வளோதானே, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கண்ணா. ஓகே, எனர்ஜி முடிஞ்சு, சார்ஜ் பி மறுபடியும் போடுறானே. ஐயோ இந்த வாட்டி யாருக்கு? ஓ நோ, இந்த வாட்டி இவனுக்கு போடுறான். ஆனால் நிறையா போகுது, பேரலைஸ் மட்டும் ஆகிடாதரா, சூப்பர் எஃபெக்டிவ் வர காட்டுது. ஓகே கமான், அதே மாதிரி அடிங்க, அதே மாதிரி வாட்டர் பால்ஸ். ஓகே, வாட்டர் பால்ஸ் போட்டு கிளிங்கை முடிச்சு விட்டுருங்க. நீ வந்து ஸ்லீப் பவுட்ரு, ஸ்டன்ஸ் ஸ்ப்ரே, இல்லை மெகா ட்ரெயினே போட்டுரு. மெகா ட்ரெயின் போட்டு உறிஞ்சு விட்ரு, உறிஞ்சு விட்ரு, கரெக்டாக இருக்கும். ஓகே, முடிச்சு இது முடிஞ்சு, அவ்வளோ ஒன்று காலி. அடுத்தது இது. ஸோ இதையும் முடிச்சு விட்ருங்கடா, மொத்தமாக அடிச்சு விட்ருங்க. ஓகே ஓகே, லெவல் ஏறுது. ஸோ பட்டர்ஃபி லெவல் 15 வந்திருக்கு. நைஸ், வேறு லெவல். ஸோ லைக் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். தண்டர் ஷாக், ஓகே சித்திரதா. ஓகே அவ்வளோதான்டா, இப்போ உறிஞ்சு விட சாவடிச்சிருவோம்ல, இந்தா வாங்கிக்கோ. முடிஞ்சிடும். ஐயோ, 1 HP போய் நிற்கிதுங்க சார். ஆனால் ஆடிச்சு ஃபுல் ஹெல்த் வந்துடுவான். வேற லெவல் அடி, சூப்பர்றான், நல்லா அடிக்கிறடா. அடுத்து இந்த வாட்டர் கன் பிஜிக்குன்னு ஒரே ஒரு அடி தான், ஜஸ்ட் 1 லிட்டரா. நீ வந்து ஸ்லீப் பவுட்ரு போடு, நீ எப்படி போட மாட்டேன். அதனால் இந்தா வாட்டர் கன் காலி, வாங்கிக்க, போ வெளியே போ, மொட்டு மொட்டு நடி ஓடு. அவ்வளோதாங்க, முடிச்சுங்க. காமெடி பேசுங்க, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. கிராலித் லெவல் 15 வந்திருக்கு, சூப்பர். ஓகே, நம்ம ரெண்டு பேரும் டிஃபீட் பண்ணிட்டோம். இன்டர்வியூ கேட்டானுங்க. ஸோ இன்டர்வியூ கொடுத்தாச்சு, நல்லா இருந்துச்சா? ஆ, கேமரா இருக்க தம்பி, கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்றோம். ஓகே ஓகே, ஸோ இந்த சைடு போவோம். இங்கே வந்து ஏதாவது ஒரு நல்ல போக்கிமான் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே நல்ல போக்கிமான் இருக்க மாட்டேங்குது. கீழே ஒரு வழி போகுது, இனிமேல் கீழே ஒரு ரூட்டு போகுது. இது எதுக்கு கீழே ஒரு ரூட்டு? ஏய் என்னடா அது, என்ன இது, ஆல்ரெடி பார்த்ததுனா? ரே ரே ரே, நீங்களாம் வராதிங்கண்ணா, நீங்களாம் வராதிங்களா. யாராவது ரேரான ஒரு போக்கிமான் வரும்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் நிற்கிறானே. ஐயோ, என் கிட்டே வந்துடாது, எப்போயா? ஐயோ போயா, சண்டை போடுறதுக்குனே வரான். ஓகே, போக்கிமான் கேம்ப் இருக்குது, வேறு எதுவும். ஆஹா, அங்கே ஒரு அக்கா சண்டை போடுறதுக்குன்னு நிற்கிதுங்க. நோ, நான் இந்த சைடு வரல, நான் சைடு வரலக்கா, நான் விட்ருக்கா, நான் இப்படி போயிடுறேன்,
ஓகே ஐயோ வந்தாலும் நிற்கிறான். யாரா நீ வழியிலே வாண்டடாக சண்டை போடுறதுக்கு நிற்கிறா? ஓகே ஸோ நம்ம இந்த சைடு போயிடலாம். ஏன்னா அந்த சைடு போனால் சண்டை கூப்பிடுவாங்க. ரைட், எப்படி நம்ம அப்படி சுற்றி இப்படி தான் வருது, நம்ம ஈஸியாக அந்த சைடு வந்துட்டோம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு நினைக்கிறேன். இது என்ன, இது என்ன இடம்? போக்கிமா நர்சரியா? ஓகே ஓகே ஓகே, இது என்னன்னு தெரில. நம்ம இந்த சைடு போவோம். ஏய் யாரா விடுங்க. ஓகே இங்கே ஒரு டாக்டர் நிற்கிறாரு. ஏய் ஒரு ஓ பைக்கு கிடைக்க போதீங்க அப்பாடா, நல்ல விலைங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பைக் கொடுத்துட்டானுங்க. இப்போ என்ன, நான் இங்கே இவர்கிட்ட வந்து இந்த டீம் எல் வந்து வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் டிஃபீட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பைக் கொடுப்பார். அதாவது சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்குள்ள, அது கொடுத்துருவார் நமக்கு. சரி நான் வந்து அவங்களுக்கு தர வேண்டியது உனக்கு தரேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க டிஃபீட் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். சிக்ஸாக் கொண்டா ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு போக்மான் கொண்டு வராங்க, லைட்டாக அடித்தாலே போதும், ஈஸியாக டிஃபீட் ஆகும். ஓகே ஸோ இப்போ லெவல் 17 சூப்பர் அஃபிட்டி யாருக்கா இருக்கா? சூப்பர் அஃபிட்டி வந்து ட்ரிஸ்லுக்கு இல்லை. சூப்பர் அஃப்டி சூப்பர் அஃப்டி சூப்பர் அஃப்டி வேணும், எல்லாட்டையும் நார்மல் அஃப்டி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ளேம் வீலே போடு. ஸோ ஒரு அடியில் காலி ஆகிடும், காலி ஆகிடு, காலி ஆகிடு, காலி ஆகிடு, முடிஞ்சிரு 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 முடிஞ்சிரு. அச்சுயோ பேர்ன் ஆகிடுச்சு, பரவாயில்ல. எப்படியோ பத்துக்கிச்சே, பத்துக்கிச்சா பத்துக்கிச்சா ஸ்னால். ஐயோ நிறைய போகுமா? ஓகே ஓகே, கம்மியாக தான் போது. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குனு இந்த கேப்பில் எல்லாரும் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். சம்மாரதனமாக இல்லை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த ஃப்ளேம் வீல் வாங்கிக்கேன். ஐயோ பேபி டாலைஸ். ஓகே ஓகே, டிஃபென்ஸ் தான், பெருசாக ஒரு ஆபத்தும் இல்லை, சாதாரண ஒரு டிஃபென்ஸ் ஒன்லி. இந்த ஃப்ளேம் வீல் முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு, எஸ் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அடுத்து அவன் ஒன்று கொண்டு வருவான், அதுவும் சிக்ஸாக் ஒன்றுனா நினைக்கிறேன். சிக்ஸாக் ஒன்றா இல்லை வேறு போய்மாண்ணா? ஓகே யார், எலக்ட்ரிக் 14 இருக்குது, நைஸ். வர லெவல் தேவுள், தேவுள் என்னடா பேர், தேவுள் தேவுள் ஹெய்வுல்னு ஒரு நினைக்கிறேன். டீ வந்து சைலண்ட் ஆகிடும், ஹெய்வுல் இல்லை அப்படி கூட வராது. இது என்ன கரெக்டான ப்ரொனன்சேஷன் தெரில, பட் வித்தியாசமாக இருக்குது, ப்ரொனன்சேஷனே கஷ்டமாக இருக்குது. டெய்ல் விப்பு, ஓகே வால் பெருசாக இருக்குன்றனால என்ன ஆட்டம் ஆட்டுது. ஓகே இந்தா வாங்கிக்கோ, முடிஞ்சா கிளம்பு கிளம்பு கிளம்பு, அவ்வளோதான் வீட்டுக்கு போ. ஐயோ ஆஃப் தான் போதா, ஆனால் கிரிட்டிக் எழுதிட்டு. ஓகே இந்தா இன்னொரு அடி ஃப்ளேம் வில்லு, காலி ஆகிடு காலி ஆகிடு. பீட்டப் பீட்டப்னா ஐயோ கம்மியாக போதுங்க, ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருக்கு. ஃப்ளேம் வில்லு இருந்தால் வாங்கிக்கோ, முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு, இந்த வாட்டி கன்ஃபார்ம் முடிஞ்சிடும். இன்னொன்று இன்னொரு ரொம்ப கம்மியாக போதுங்க. ஈயே வேலைக்கு அவளையே பைட்டு பைட்டு, டார்க் அட்டாக் போட்டால். ஓகே குயிக் அட்டாக் தான், குயிக் அட்டாக் போட்டால் நிறையா போகுது. இந்தா வாங்கிக்கோ பைட்டு. ஐயே பைட்டு என்னடா ரீ அடிக்கிறதே கேட்க மாட்டேங்கிறா அதுக்கு. இந்த ஃப்ளேம் வில் முடிச்சு விட்டுறா போச்சு. டெய்லி இப்படிதான் ஆனால் இல்லை, உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்குது. செத்துறாத செத்து இது தொலைஞ்சிடாத, ஒரே அடியிலே முடிச்சு ஃபினிஷ் பண்ணுற, ஃபினிஷ் பண்ணுற, ஃபினிஷ் 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 பண்ணுற, ஃபினிஷ் அவ்வளோதான். முடிச்சா முடிச்சா முடிச்சா, ஐயோ டே 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 டே, மறுபடியும் டெய்லி போட்டு போமா? டெய்லி ஆ வெரி குட். என்னடா நான் சொல்கிறதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்க? சரி ஏன் சொல், நான் சொல்கிறது கேட்குது அது. ஓகே அவ்வளோதான் முடிச்சேன், கிளம்புடா வெளியே. ஆ போடா ஒரு லேவ், இவங்க வேறு இவங்க கிட்டேருந்து சண்டை போட்டால் தான் சைக்கிள் கிடைக்கும், அதனால தான். ஸோ ஃபைனலி நமக்கு ஒரு சைக்கிள் கிடைக்க போது ஓசியில், சந்தோஷம். அது ஏன்னா நம்ம ஈஸியாக அதை வச்சு வெளியே கொண்டு போகலாம். ஆஹா எல்லோரும் ஹெல்பிங் ஆட், அதெல்லாம் ஒரு அட்டாக் ஆடாடி, அது வேறு என்ன கற்றுக்கிறேன். குரலித் வேண்டாம், பட்டர்ஃப்ளை ஏதாவது அட்டாக் கற்றுக்கிறியா? பட்டர்ஃப்ளை வந்து சைபி வேறு லெவல் அட்டாக் ஆடி, மொரட் அட்டாக் அது. ஹார்ட் எனக்கு போல வந்து சைபீம் கற்றுக்கோ, சரியான சைக்கிள் அட்டாக்கு, நல்ல ஒரு அட்டாக், ரொம்ப ரேரு கிடைக்காது. சைபீம் கற்றுக்குச்சு, ஓகே பட்டர்ஃப்ளை. வேறு யாராவது கற்றுக்கிங்களாப்பா? ஆடிஷ் வந்து 17 காசிஃப், அவ்வளோதானா? என்னடா யாருமே கற்றுக்கல. ஓகே இவனை டிஃபீட் பண்ணிட்டோம். ஸோ நைக்ஸ் 1400 கொடுத்துருக்கேன். இன்னொருத்தனை வருவானா? டே ஐயோ இவனை வேறு வருவானா? இல்லை இல்லை அவ்வளோதான், ஐயோ இவன் கூட வரணுமா? டே டே எப்பட்றா, ரெண்டு பேரும் நமக்கு ஒரே நேரத்தில் வந்தால் என்னடா, கண்டினியூஸாக அடுத்தடுத்துன்னு வரீங்க. இவன் எத்தனை பொய்மான்னு தெரில. சேபிள் ஐ வச்சுக்கிறானா? நம்மக்கிட்ட கிராலி தர வீக்காக இருக்குது, இவன் ஒரு பையமாக தான் வச்சுருக்கான், ஆனால் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம். ஸோ கமாண்டரா ஃப்ளேம் வெயில் போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு, சைக்கிங் தான் அது, மொத்தமாக முடிச்சிரு. நோ செத்துச்சு, டிசேபிள். ஓகே ஃப்ளேம் வெயில டிசேபிள் பண்ணலாம், அவள் ஃப்ளேம் வெயில் இந்தமாரி என்னால் போட முடியாது, டிசேபிள் ஆகிடுச்சு. ஆ என்ன கரும அட்டாக் கிடாது. ஓகே எம்பர் 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 எம்பர், ஓகே நல்லா தான் போகுது. ஆனால் ஆஸ்டனிஷ் ஆஸ்டனிஷ் போட்டால் ஏ 1 HP வேறு லெவல்டா, தாங்காதடா. இரு இரு வர வர உயிர் ஈச்சி, ஃபுல் ஹெல்த்து போட்டுறேன். இந்த ஃபுல் ஹெல்த் ஃபுல் ஹெல்த், ஓகே ஃபுல் ஹெல்த்து. டார்க் அட்டாக் போட்டால் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், டார்க் டைப்பாக சைக்கி சைக்கிக்கு டார்க்குன்னு நினைக்கிறேன். இது சேபிளை ஆஸ்டனேஷ் மறுபடியும் போடுறானே. ஆ ஓகே ஓகே, கம்மியாக தான் போகுது, கம்மியாக தான் போகுது. இப்போ விட்றா ஏறா டே விட்றா வரண்டா, இந்தாடா பைட்ரா டார்க் அட்டாக்டா. டார்க் அட்டாக் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ போகுது.
நோ ரொம்ப கம்மியாக போகுது. ஓகே அடுத்தது வந்து எம்பர், எம்பர் போட்டு பார்ப்போம். எம்பர் மேபி நல்லா போகும்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ புத்துக். ஐயோ கொஞ்சமாக போதுறா. ஸ்க்ராச் 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 ஸ்க்ராச். ஏய் என்னோட ஆ ஸ்க்ராச்சுக்கெல்லாம் உள்ள போகுது. ஸ்க்ராச்சும் டிசேபிள் ஆகிடுச்சா? ஐயோ பைட்டு தான். இந்தா வாங்கிக்கோ கொஞ்சமாக, ஒரு கடி கடி அவ்வளோதாண்டா, முடிஞ்சிடா, வீட்டுக்கு போடா. ஆ போடா, ஒரு வழியாக டிஃபீட் பண்ணியாச்சுங்க. ஸோ லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா, இன்னும் லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ட்ரிசில் லெவல் 21 வந்திருக்கு. இன்னும் எவால்வேஷன் நடக்கும், இந்த வீடியோவில் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ நான் தோத்துட்டேன் அப்படின்றா. குறை போங்கடா போங்கடா, அடி ஓடி போங்கடா, பொழைச்சி போங்கடா. ஓகே இவங்க வந்து பயந்து ஓடி போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, எங்கள் டீம் லீடருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படி அப்படின்றான். சரி ஓகே, இவர் வந்து நல்ல மனுஷர், இவர் நமக்கு சைக்கிள் கொடுப்பாரு, தங்கமான மனுஷன். நீ வந்து நல்லாவே பண்ணுற. ஸோ நான் போக்கிடெக்ஸ் பார்த்தேன், அதாவது உங்ககிட்ட ராட்டம் ஃபோன் இருக்குல்ல வேறு லெவல், நான் உனக்கு இந்த பைக்கை தரேன், அவங்ககிட்ட கொடுக்குறது வாங்கிட்டே இருந்தால் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ நைஸ். ஓகே ஸோ ரொம்ப நன்றி ஐயா, ராட்டம் ஃபோனை கொடுத்துட்டாரு. சரி ராட்டம் பைக்கு, ராட்டம் ஃபோன் மாதிரி ராட்டம் பைக்கு. ஓகே வேறு லெவல். ஸோ இதை வந்து ஸ்டா ப்ளஸ் பட்டன் அழுத்தி நீ இதை ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ப்ளஸ் பட்டன் அழுத்தியாச்சு. ஓ வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்கும், ஸ்பீடாக கூட போகும், சூப்பராக இருக்குது, ஓட்டுறதே ஜாலியாக இருக்கும். இங்கே போயிருக்கேன், நம்ம எவ்வளோ இடத்து இந்த இடத்துக்குனா போகணும் நம்ம. ஏய் ஹாப் போன்ட்டான்ப்பா, நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நம்ம பேட்டில் பண்ணோம் அப்படின்றா. டெய்லி டை செஞ்சு போயிடுறா, போயிடு. எஸ் நம்ம விட மாட்டேறேன் எஸ் என்ன. ஓகே நம்ம வந்து ரிம் சேலஞ்சு, நம்ம கிராஸ். டேய் என்னடா நீ வந்தோடனே சண்டை போடுறேன், நான் ஹீல் கூட பண்ணலடா. எஸ் இவன் ஓவராக பண்ணுறான், ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி சண்டை போடலாம், சண்டை போடலாம், வா சண்டை போடலான்றான். ஹீலே பண்ணல, அதுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு கூப்பிட்றான். யாருங்க இவன்? ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து எப்படியாவது பண்ணணுமா, இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஜிம் பேட்ச் ஹோல்டர்ஸ் தான், அதனால் நம்ம கரெக்டாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்றான். டே யாரா நீனு, யாரா கடுப்பேற்றிட்டுருக்கான். சூப்பர் எஃபெக்டிவ் யாருக்கா இருக்கா? சூப்பர் எஃபெக்டிவ் யாருக்குமே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து யார் எடுக்கிறதுனா ஆடிஷு, ஆடிஷை கொஞ்சம் எடுத்து நான் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வேணா குரலித் வீக்காகி இருக்கிறது, அது டைம் அப்படியே சேம் டைம் நான் ஹீல் பண்ணிடுறேன் அப்படியே பேக்கப்பில். ஆடிஷை வச்சு உள்ளே எதுவும் பண்ணாது. டபுள் கிக், ஐயோ ஒன்று ரெண்டு ரெண்டு, எவ்வளோ கம்மியாக போகுது பார்த்தியா டபுள் கிக்கு. நாட் வெரி எஃபெக்டிவ்டா. இப்போ பாடுற எஃபெக்டிவாக நான் ஒரு அட்டாக் போடுறேன், மெகா ட்ரைன்டா, மொத்தத்தையும் உறிஞ்சு போகிறேன்டா டிஃபென்ஸ் கல். ஐயோ டிஃபென்ஸ் போட்டானே, ஒர்க் ஆகாதோ? ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு, ஒர்க் ஆகிடு. ஆ ஒர்க் ஆகுது, ஆ அவ்வளோதான்டா. ஆ என்னடா எவ்வளோ கம்மியாக போகுது, பரவாயில்ல நமக்கு ஹெல்த் தரும், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவன் அடிக்கடிக்கு நம்ம ஹெல்த்து போட்டுக்கலாம். இந்தா உரி 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 உரி, மறுபடியும் கிராலு. ஓகே ஏ என்னடா இன்னும் இந்த அப்டேட்டே ஆகாமல் இருக்கிறேன், இவனெல்லாம் யாரா ஜிம் பேட்ச் ஜெயிக்க விட்டா யாருங்க இவா? ஓகே மொத்தமாக உறிஞ்சிரு. ஆ அவ்வளோதான்டா, சூப்பர்றா, ஹெவியாக போயிடுச்சுறான். ஓகே ஓகே இந்தா இந்தா இந்தா. ஓகே அடுத்து மறுபடியும் டிஃபென்ஸாக போட்டுக்க. இந்தா இது வரைக்கும் ஒரு அடி கூட என்ன அடிக்கலை, பார்த்துக்க எந்தளவுக்கு நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நீ வேறு எனக்கு காம்படிஷன் வேறு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்க. இந்தா முடிஞ்சா முடிச்சுங்க, அவ்வளோதான். ஒன்று கலின்னு ரெண்டு போகிமன் இருக்கு அவன்கிட்ட, அந்த குரங்கு போகிமனை வேறு அவன் கொண்டு வருவான். அதுக்கு நான் வந்து சி குரங்குன்ற சாரி ஸ்கார் பண்ணி வேறு கொண்டு வருவான். நம்ம ட்ரெஸ்ஸில் வேறு ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகே அடுத்தது என்னது, ஏதோ கொண்டு வரானே. ஏ கோர்விட்டிஸ்கா, ஏ இதுவா கோவி நைட் வந்து எவால்வ் ஆயிடுச்சுப்பா. ஓகே நைஸ். இதுக்கு என்ன எஃபெக்டிவ், சூப்பர் எஃபெக்டிவா? நோ இது காட்டாது. அதுக்குள்ளே நான் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஹீல் பண்ணிடுறேன், ஏன்னா ட்ரெஸ்ஸில் தான் அடுத்த வாட்டி ட்ரெஸ்ஸிலே இப்போ இறக்கலாம். ஓகே ஸோ ஆடிஷ தூக்கி ட்ரெஸ்ஸில் இறக்கலாம், ஏன்னா ட்ரெஸ்ஸில் வச்சா தான் நம்மகிட்ட வேலைக்கு ஆகும். ஏன்னா அவன் அப்படியே ஃபைவ் டைம் தான் எடுத்து கொண்டு வருவான். ஸோ ஒரே டைம்லேயே எதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே லீர் தானே போட்டுக்கிறான். இப்போ பாடுற ஆடிஷை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து இவரை கூப்பிட்றான். ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸில் கம்படி, வாங்க வாங்க வாங்க, உங்களை வச்சு தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியரும், நீங்கள் நல்லாவும் சண்டை போடுவீங்க. வாங்க ட்ரெஸ்ஸில் வந்துச்சு. ஓகே ஸோ இப்போ இதை வச்சு ரெண்டு பொக்கிமான டிஃபீட் பண்ணோம். ஃபியூரி அட்டாக், ஐயோ ஒன்று ரெண்டு, ஐயோ எனக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி, ஆ ரெண்டே வாட்டி தான், ரெண்டே வாட்டி தான். இந்தடா வாட்டர் பல்சரா பல்சரா, இந்தா வாங்கிக்கலாம். செத்துரு இந்தா செத்துரு 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 செத்துரு. ஐயோ இன்னும் ஆஃப் தான் போகுது. யூஸ் லீரு, ஓகே லீரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஃபென்ஸ் தான். ஓகே இந்தா வாங்கிக்கோ வாட்டர் பல்ஸ் வாங்கிக்கோ. முடிஞ்சா இந்தா முடிச்சு முடிச்சு வீட்டுக்கு போயிடு, வீட்டுக்கு போயிடு. ஆ முடிச்சுங்க, அப்படா ரெண்டு அடியில் முடிச்சு. அடுத்தில் வந்து ஸ்கார் பண்ணி, ஸ்கார் பண்ணியை வந்து என்னவா மாற்றிருப்பான்னா ஸ்கார் ஏதோ வருமே. ஓகே ட்ரெஸ்ஸில் வந்து ஏறல, பட் பட்டர்ஃப்ளை வந்து லெவல் 17. ஆடிஷ் கிகா ட்ரெயின் வார லெவல், மெகா ட்ரெயினோட கிகா ட்ரெயின் ஓவர் போட்டு. ஸோ அதனால் மெகா ட்ரெயின் போல் கிகா ட்ரெயின் கற்றுக்கலாச்சு, ஆடிஷ் கற்றுக்குச்சு. ஸோ நைஸ் வேறு லெவல். ஸோ வேறு லெவல் வேறு லெவல்ப்பா. ஓகே அடுத்து 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 வாடா, அடுத்து ரபூட். ஆ எஸ் ஸ்கார் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரபூட்டாக மாறிடும். அது வந்து வாயில் மாஸ்க் போட்டிருக்கோம்ல,
எதுவுமே பேசாது. அதான் வந்து ரப்பூட்டு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், முன்னாடி துரு துரு துருன்னு இருக்கும், ரப்பூட் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், அப்படியே லிமிட்டாக இருக்கும். அதனால தான் ரப்பூட் அது பயங்கர ஒரு சென்சிட்டிவான ஒரு போக்கிமான ஆகிடும். அவ்வளோதாங்க, ஒரு அடியிலே சித்து ஐயோ சாவலையா சார். டேய் இதெல்லாம் எனக்கு தெரியுண்டா, வேறு இப்போ நீ எந்த அடி போட்டாலும் எனக்கு எஃபெக்டிவ் தான்டா வரும், ஏன்னா நான் வந்து உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கேன். கன்ஃபியூஸில் நீயே அடிச்சுக்கோ, உடனே நீ அடிச்சுக்க பார்ப்போம். ஐயோ கரெக்டாக போடுது ரவுண்டு, ஓகே ரவுண்டு வச்சு. ஏண்டா இது வரைக்கும் ஒரு ஃபயர் ஆட்டாக கூட வாடா அது கற்றுக்கல, என்னடா நீங்கள் இந்த காலி வீட்டுக்கு போடா. முடிஞ்சு முடிஞ்சா நைஸுங்க, வேற லெவலுங்க. ஸோ ஃபைனலி இவனை டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஜிம் சேலஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் பார்ட் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகே முடிஞ்சா லெவல் யாராக ஆயிடுறீங்களா? ஓகே ட்ரிசில் லெவல் 22, எலக்ட்ரிக் 16, காசிஃப்ளவர் லெவல் 8. நைஸ் ஷாக் வேவ் யார் கற்றுக்கிறா? காலிஃப்ளவரா எலக்ட்ரிக் ஷாக் வேவ் கற்றுக்குதா? ஹாலுக்கு போல கற்றுக்கும். ஓகே ஸோ இதோ ஒரு எலக்ட்ரிக் அட்டாக் கற்றுக்குது. நைஸ் வர லெவல் 1, 2, 3 டடா மறந்துச்சு, ஷாக் வேவ் கற்றுக்குச்சு, காசிஃப்ளவர் லெவல் 18. ஓகேங்க வேற லெவலுங்க. ட்ரெயினர் ஹாப்பை டிஃபீட் பண்ணியாச்சு. இதுக்கு தான் இவ்வளோ சண்டை போட்டியாடா? ஆ ஏன்டா அரை தோத்துட்டு எப்படியெல்லாம் நடிக்கிறான் பாங்க. ஓகே ஆ ஸோ நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வர அப்படின்றான். சரி ஓகே, என்ன ஏதோ லீக் கார்டு கொடுக்குறான், ரிவைவ் ரிவைவ் கொடுக்குறான்ப்பா. ஓகே ஒரு ரிவைவ் கொடுக்குறான். ஏய் நீ இப்போ நான் வந்து லெஸ்ஸாக அதாவது அடுத்த ஜிம் லீடரை போய் பார்க்கலாம் அப்படின்றான். இந்த படம் ஆகிட்டு சைக்கிள் இருக்குது ஜொயின்னு போயிடுவேன்டா, ஜொயின் ஸ்பீடாக போயிடுவேன் நான். என்னடா நீ இப்போ தான் வந்து இப்படி உருட்டிக்கிட்டு போகிறான், இங்கே காணாமல் போயிட்டான். ஐயோ சோ தெரியாமல் வந்துட்டேங்க, சோ தெரிஞ்சிருந்தான் அப்படியே சைடாக போயிருப்பேன், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ பிரீடர் டெனிஸ் ஓகே, இவங்க எத்தனை பொக்கிமான் தரையே ஹீல் பால்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பொக்கிமான் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்றே ஒன்று ஃபயர் டைப் தான், ஸோ ஒன்றே ஒன்று கொண்டு வாங்க. ரெண்டெல்லாம் ஐயோ ரெண்டு, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏங்க நானே வந்து டயர்டில் இருக்கேன், பொக்கிமானே வந்து டயர்டில் இருக்குது. ஆ முடிஞ்சா? ஐயோ என்னடா நிற்கிது? ஆ பேர்டில் செத்துடும், பேர்டில் செத்துரு, பேர்டில் செத்துரு. ஐயோ சாவலைங்க, லீஃபேஜ் போச்சு. ஓகே பேர்டில் செத்துரு. ஆ போடா பேர்ட்லேயே முடிச்சுங்க, அதில் வேலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆ அடுத்து அடுத்து எப்படியும் கிராஸ் டைப் தான் கொண்டு வருவாங்க போல், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து கொண்டு வாங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்தது வந்து ஊபேட், ஊபேட்டா? ஐயோ அது ஒரு இதாச்சு, அது ஒரு சரியான இதுங்க. ஏய் என்ன ஊபே? ஓ அது சாரி, அது வேறு போய்க்குமாண்ணா, ஊபேட் வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி கன்ஃபியூஷன். ஏ போச்சுரா? ஓ நோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஃப்ளேம் வில் போட்டு முடிச்சு விட்ரு முடிச்சு விட்ரு முடிச்சு விட்ரு முடிச்சு விட்ரு. ஓகே ஆச்சியோ தாங்கும் போலையே, இப்போ செத்துச்சு. கிராலித்து காலி, கிராலித்து காலிங்க, கிராலித்தை முடிச்சு விட்டான். சார் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் கிராலித்து காலி ஓணும். சரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து நம்ம பட்டர்ஃப்ரீயை வந்து எடுக்கிறதுக்கான நேரம், பட்டர்ஃப்ரீயை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் பட்டர்ஃப்ரீயை நம்ம வந்து மேட்ச்சில் இறக்கி விட்ருவோம். இதில் வந்து எதை போடணுன்னா சைபீம், சைபீம் போடு, சைபீம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே வேறு லெவலில் இருக்குது, இல்லை பயங்கரமாக இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக போகுது. என்னடா இது ஏர் கட்டர் போச்சு. ஐயோ ஃப்ளைங்கே அடிக்குது, என்னடா சூப்பர் எஃப்டிலாம் காட்டுது. ஸ்டன்ஸ் ப்ரேவாக ஸ்லீப் போடுறா, ஸ்லீப் போட்ரு போட்டு பார்ப்போமா, ஸ்லீப் போட்ரு போட்டால் தூங்குதான்னு பார்ப்போமா. தூங்கிடு தூங்கிடு, தூங்கிச்சா? ஆ தூங்கிச்சிங்க, இது பயங்கரமான அட்டாக், ஆனால் இது எவ்வளோ நேரம் தூங்கும்னு தெரியாது. ஓகேங்களா, அது அது வரைக்கும் இது அடிக்கவே அடிக்காது, தூங்குற வரைக்கும் எந்த ஒரு மூவுமே போடாது, நம்ம ஜாலியாக இதை அடிச்சிக்கலாம், செம ஃபன்னாக இருக்கும். ஆனால் இது ஒரு சில போக்கிமான் மேலே தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஜாலியாக இன்ஃபினிட்டியாக அதை அடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது எந்திரிச்சா தான் திருப்பி அடிக்கும் பாருங்கள், தூங்கிடுச்சு இப்போ எனக்கு மூவ் கிடச்சிரும். எந்திரிச்சிருச்சா? இல்லை 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 எந்திரிக்கலாம். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், நான் மட்டும் தான் அடிச்சிக்கிட்டு இருப்பேன். போஷன் போட்டால் சரி, போஷன் போட்டாலும் எந்திரிக்க முடியாத, என்னங்க பைத்தியம், நீ என்ன தான் போஷன் போட்டாலும் அது எந்திரிக்காது, நான் தான் ஜெயிப்பேன் எப்படி. இப்போ பிரெயினுங்க, பிரெயின் எல்லாம் கிரெயினை யூஸ் பண்ணி கற்றுக்கணும். ஆ இன்னும் தூங்குதுங்க அது, நம்ம இன்ஃபினிட்டியாக சைபீம் போட்டு முடிச்சு விட்ற வேண்டியதான். அவ்வளோ அடி அடினு அடித்து பிடிச்சி மேஞ்சிட வேண்டியதான், இந்த ஜென்மத்தில் அது எந்திரிக்காது. நல்லா தூங்குப்பா, நல்லா தூங்கு, வேறு லெவலில் அட்டாக் இல்லை, செம்ம அட்டாக்கு பயங்கர. இதுக்காக தான் நான் வந்து ஸ்லீப் போட்டு கற்றுக்க சொன்னேன். ஆ வேறு லெவலு. ஆ இன்னும் ஒன்று ஒரே ஒரே தான், ஏ எந்திரிச்சிட்டான். ஐயோ எந்திரிச்சிட்டானே, ஏன்னா எழுந்திரிச்சா யாரும் அவன் எழுப்புனா வகைச்சா, இன்னும் ஒரு அடி அடிச்சுருந்தா செத்துருப்பான், அப்படியே தூக்கத்திலே செத்துருப்பான். பட் இப்போ செத்தாங்க, இந்தா வாங்கிக்கூடா, தூக்கத்திலே சாவலான்னு நினச்சேன் பட் பரவாயில்ல, உயிரோடு எழுந்திரிச்சு வந்துட்டா இந்தா கிளம்பு. ஓகே ஒரு வழியாக இவங்களை தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக இவங்களை போய் மீட் பண்ணிட்டேன், அதனால் வந்து இவங்க கூட சண்டை பொறுமை ஆயிடுச்சு. ம் கொடுங்க காசு, கொடுங்க காசு, கொடுங்க டெனிஸ் காசு கொடுங்க. ஆ ரைட் ரைட் ஓகே. இப்போ வந்து அடுத்த சிட்டிக்கு போனோம். அக்கா என் அக்காயின்னு எப்படி வந்து சண்டைக்கு கூப்பிட்றேன், இந்த பால் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ அங்கே ஒரு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம அடுத்த சிட்டிக்கு போயே அவனை நான் குறிக்கோளோடு இருக்கேன்,
இதுக்கு வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிராலித்தை வந்து ஃபுல் ஹீல், எஸ் ஃபுல் ஹீல் போட்டு அவனை எழுப்பி விட்டுலாம். ஐயோ சாரி, மேக்ஸ் ரிவைவு, ஃபுல் ஹீல்ன்ற மேக்ஸ் ரிவைவ், மேக்ஸ் ரிவைவ், ஓகே அவ்வளோதாங்க. ஸோ அவன் வந்துருச்சுட்டான். இப்போ அடுத்து அங்கே ஒருத்தன் வேறு நிற்கிறான். அவன் நடக்கிறாங்க நடக்கிறாங்க. இந்த கேப்பில் இந்த கேப்பில் இந்த கேப்பில் ஓடி 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 அவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவங்ககிட்டயும் சண்டை போட்டிருப்பேன், இப்படி எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு வழியாக ரூட் ஃபைவ்ல வந்து ரீச் ஆகி அடுத்த சிட்டிக்கு வந்துட்டோம். வந்துட்டோமான்னு தெரில. அடுத்த சிட்டி ஹல்பெரி சிட்டி. இந்த சிட்டி தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக வாட்டர் டைப்பு. ஸோ ஒரே வாட்ரு அந்த மாதிரி வந்து லைட் ஹவுஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதுதான் போக்கிமான் சென்டர், சாரி ஜிம்மு சென்டர்ன்ற ஜிம்முங்க. ஓகே, இந்த சிட்டியில் இருந்தால் நெக்ஸ்ட்டு பாட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ப்ளே. இந்த கேம்ப்ளே பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.